ஒருத்தர் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பார். யாரோ ஒருத்தர் வந்து அந்த தவத்தை கலைச்சிருவாங்க. உடனே அந்த முனிவர் கோபம் வந்துடுது, எப்படி நீ என்னுடைய தவத்தை கலைப்ப, பிடி சாபம்னு சொல்லி சாபம் போட்டுரு. நீ நாயா போ, மாடா போன்னு சொல்லி சாபத்தை போட்டுரு. இப்போ இதே மாதிரி என்ன சொன்னால், வரம் பெறுறதுங்கிறது ஆஸ்பெக்ட் ஒன்று, இந்த சாபம் பெறுறதுங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் வந்து நம்முடைய லைஃப்பில் இது வந்து நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ நம்ம வந்து எத்தனை விதமான செயல்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அந்த செயல்களை வந்து நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த செயலில் ஈடுபட முடியும். செய்யுமா வேண்டாமா, செய்யுமா வேண்டாமான்னு சொல்லி சொன்னால் அந்த செயல் செய்யவே முடியாது. நீங்கள் ஒரு முடிவெடுத்துருங்க, செய்யணும்னு முடிவெடுத்துறீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்யணும்னு எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது நடக்கக்கூடிய சாத்தியமாக இருந்தாலும் சரி, நடக்க முடியாதாக இருந்தாலும் சரி, நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் அதை நோக்கி முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. முடியாத செயலாக கூட இருக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு கூட முடிவெடுக்கலாம். இந்த நம்ம இந்த தமிழகத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு கூட முடிவெடுக்கலாம். முடிவெடுத்தால் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் முடிவே எடுக்கலைன்னு வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயமா, சீஃப் மினிஸ்டர் ஆகிறது சாதாரண விஷயமா நினச்சிங்கன்னு சொன்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அப்போ நம்மளை வழிகாட்டுறதுக்கே முதல்ல என்னன்னு சொன்னால், அந்த முடிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த முடிவு வேறு, வரங்கள் வேறு கிடையாது. நீங்கள் வரம் பெறுறதுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்களே எடுக்கிற முடிவு தான். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சுருங்க. பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போக ஆரம்பிச்சுருங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் அந்த குண்டு எறிதல்னு சொல்லி ஒரு போட்டி, அந்த ஷார்ட் புட்டை வந்து எறிகிறாரு. அவர் வந்து ஏதோ ரெண்டாவது ரங்க மூணாவது ரங்க வராரு. ஆனால் அவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னால், நாம் இதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும், இந்த ஷார்ட் புட்டில் நம்பர் ஒன்னாக ஆகணும் நீட்டு சொல்லி ஒரு ஆர்வம். அப்போ அவர் என்ன பண்ணுறது, நம்பர் ஒன்னாக ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது? அவராக கற்பனை பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சி என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த ஷார்ட் புட்டை வந்து 24 மணி நேரம் கையில் சுமந்துக்கிட்டே இருக்கார். படுத்து தூங்குற நேரம் போக எப்போவுமே ஒரு கையில் வந்து இந்த ஷார்ட் புட்டு ஒரு கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கையில் ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அப்படியே தொடர்ந்து அப்படியே இருந்தேன்னு சொன்னால் அது யூஸ்ட் ஆயிரும், ஒரு பழக்கமாகி போயிடும், அது ஒரு மேட்டராகவே தெரியாது. அதுக்கப்புறம் அது வெயிட்டே இழந்து போயிடும். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம கை அதுக்கே பழக்கமாயிரும். கடைசியில் என்னென்னு சொன்னால், சும்மா ஒரு சுட்டியங்களை தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சு கடைசியில் வேர்ல்டு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிட்டார். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம வந்து முடிவு எடுக்கிறது தான், நமக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்தானா தான் அந்த இதை நோக்கி நம்ம போக முடியும். அப்போ அந்த முடிவு எடுக்கிறது தான் வந்து வரங்கள்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நாமளே நாம் என்ன செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். அது சாத்தியமானதாக இருக்கலாம், சாத்தியமில்லாததாகவும் இருக்கலாம். நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதை நோக்கி பயணம் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த முடிவுக்கு வந்து எது குறுக்க நிற்கும்? இப்போ நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கிடலாம், நான் வந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்லா ஒரு நம்பர் ஒன்றாக இருக்கணும், எந்த நோயும் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டிங்கன்னு வச்சு, இது ஒரு முடிவு, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். இப்போ எது வந்து அதுக்கு தடை பண்ணும்? உங்கள் மனசு தான் தடை பண்ணும். இது இப்படி ஆயிருமோ, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, தலைவலிக்குது, இது ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இது அந்த மாதிரி ஆயிருமோ, அந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொன்னால், அதுதான் வந்து சாபங்கள்ங்கிறது வேற கிடையாது. உங்கள் நெகட்டிவ் தாட்டு தான் வந்து, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அந்த முடிவுக்கு விரோதமான தாட்டெல்லாமே நெகட்டிவ் தாட். மற்ற தாட்டெல்லாம் நெகட்டிவ் தாட்டு கிடையாது, உங்கள் முடிவுக்கு விரோதமான தாட்டெல்லாம் நெகட்டிவ் தாட்டு. அப்போ அந்த தாட்டை வந்து நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாதுங்க. நீங்கள் அதுக்காக நீங்கள் முடிவிலே நிறைஞ்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முடிவே நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிவை கனவு காணுங்கன்னெல்லாம் சொல்லுவாங்களாம் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கனவுலாம் காண வேண்டாம். நீங்கள் முடிவு எடுத்துருங்க, அதுக்கு பிறகு செயலில் இறங்கிடுங்க. அந்த முடிவுக்கு விரோதமானதில் மட்டும் நீங்கள் கவனத்தை திருப்ப வேண்டாம். முடிவுக்கு விரோதமானது தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இந்த சாபங்கள்ங்கிறதெல்லாம் முடிவுக்கு விரோதமானது, அது வந்து அந்த வரத்தை வந்து அழிச்சிரும். அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவை வந்து முடிவு தான்ட்டு முடிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அது செயலை நோக்கி பண்ணுங்க. திருப்பி முடிவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு நினைக்க வேண்டியதில்லை. அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற தாட்டுகளை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும், வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை.